இப்போ இதே மாதிரி தான் ஒரு அந்த காலத்து கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தர் அந்த ஒரு கிராமம் ஒரு கணவன் வந்து வெளியூருக்கு போகிறான். அந்த வெளியூருன்னா என்னென்னு சொன்னால் அவருடைய மனைவியினுடைய ஊர் அது. அப்போ அந்த மனைவியை கூட்டிகிட்டு போக முடியாத சந்தர்ப்பம், ஒரு வேலை விஷயமாக போகிறதுனால அந்த கணவன் மட்டும் தனியாக அந்த வீட்டுக்கு போகிறான், அதாவது மாமியார் மாமனார் வீட்டுக்கு. அப்போ அந்த மனைவி சொல்லி அனுப்புகிறான், நீங்கள் போனீங்கன்னா எங்கள் வீட்டுக்கும் போயிட்டு அங்கே இருந்து ஒரு நாள் தங்கியிருந்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறான். இவனும் கணவன் என்ன பண்ணான்னா அந்த வீட்டுக்கு போகிறாங்க, இவருக்கு மரமே வந்திருக்கான்னு சொல்லி அங்கே இறங்க தடப்படலாம் ஏதாவது பண்ணலான்ற மாதிரி இவர்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க, உங்களுக்கு வேண்டியதை சாப்பிடத்தா பண்ணி தரோங்கிறாங்க. அப்போ அவர் என்ன பெருந்தன்மையாக என்ன சொல்லுறாருன்னா, அவன் உங்களுக்கு என்னதோ அது எனக்கு போதும், எனக்கு தனியாக நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டான்னு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஏகாதசி, எங்களுக்கெல்லாம் உபவாசம்தான், அதனால் உங்களுக்கு நாங்கள் ஏதாவது விசேஷமாக பண்ணுறோங்கிறாங்க. அவர் என்ன சொன்னால், இவர் நினைக்கிறாங்கன்னா உபவாசம்னா ஏதோ விசேஷம், எத்தனையோ இதை சாப்பிட்ருக்கோம், இது வரைக்கும் உபவாசத்தை சாப்பிட்டதே இல்லை, இன்னும் எனக்கும் உபவாசம் போதும், எனக்கும் வேறு எதுவும் நீங்கள் விசேஷமாக அதுவும் பண்ண வேண்டான்னு. அவங்க திருப்பி திருப்பி சொல்லி பார்க்குறாங்க, இல்லை எங்களுக்கு தான் நாங்கள் உபவாசம், அது எங்களுக்கு உபவாசம் போதும், உங்களுக்கு வேண்டான்னு சொன்னால், இல்லை எனக்கும் உபவாசமே போதும். இவர் மனசில் என்னென்னு சொன்னால், உபவாசனை ஏதோ நல்ல விசேஷமாக ரொம்ப வாசனமான வாசமான ஒரு பொருளாக இருக்கும்போல உபவாசம் நின்று அதோ இன்றைக்கி சாப்பிட்ருவோம் சாப்பிட்டு பார்த்துருவோன்னு சொல்லி அவங்க நினச்சனா பட்டினின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க சாப்பிட்ற பொருள்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஞானம் லிபரேஷன் முக்தி மோட்சங்கிறதெல்லாம் இந்த மாதிரி தான் ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் எடுத்து போய் கிடக்கு. உண்மையிலே ரொம்ப சாதாரண சர்வசாதாரணமான ஒரு மேட்டர். இந்த ஏற்ற இறக்கங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு பிளைன் மேட்டர் தான். இதில் ஒரு விசேஷமான தன்மைன்ட்டு ஒன்றுமே கிடையாது. இந்த விசேஷமான தன்மை தான் பிரச்சனையே. அதனால் விசேஷங்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு விசேஷம் அகத்தை பொறுத்தளவில் என்ன ஒன்றாலும் வரட்டும், எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது எல்லாமே லிபரேஷனுக்கு போயிடும், நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு போயிடும். அந்த நியூட்ரல் ஸ்டேட்டு தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் ஸ்டேட்டு. அந்த நியூட்ரல் ஸ்டேட்டும் ஒன்றும் அது வந்து அங்கே ஒன்றுமே இல்லை. அது இப்போ நியூட்ரல் ஸ்டேட்டை நம்ம ஆன்மான்னுட்டு சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா அந்த ஆன்மாவில் அங்கே ஒன்றுமே ஒன்றும் விசேஷமாக ஒன்றுமே இல்லையே. அது வந்து கான்சியஸ்னஸாக மாறும் பொழுது தெரியுது. இருக்கிறதுலே உயர்ந்தனால ஆன்மா லிபரேஷன் சொல்லி சொன்னால் நம்முடைய கவனத்தில் நினச்சோன்னா அந்த ஆன்மாங்கிறது கூட ஏதோ ஒரு விசேஷமான அனுபவமாக இருக்கும் போலன்னு நினச்சிடறோம். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அது நம்முடைய நியூட்ரல் ஸ்டேட்டு, நேச்சுரல் ஸ்டேட்டு தான் அது. அதை நம்ம அடையிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை. நம்ம முயற்சிகள் எல்லாமே இந்த மனோ லயம் சார்ந்தது. அந்த லயத்தை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும், எந்த லயமுமே சரியில்லை, எல்லாமே வினாடி நேரத்தில் வந்து வினாடி நேரத்தில் போகிறது தான் அதனுடைய இயற்கை. அப்படி இயற்கையாக இருக்கிறது தான் கரெக்டுன்னுட்டு சொல்லி நம்ம ஒரு முடிவு எடுத்துடணும். இப்போ மன அனுபவங்களை பொறுத்தளவில் எந்த ஸ்டாண்டுமே தேவையில்லை. இயற்கையாக ஒரு ஸ்டாண்ட், ஒவ்வொரு நேரத்துலேயும் அனுபவங்கள் இல்லாமல் நேரம் கிடையாது. 24 மணி நேரமும் ஏதோ ஒரு அனுபவத்தோடு தான் இருக்கிறோம். எந்த அனுபவம் இயற்கையாக வருதோ அந்த அனுபவம் போதும். நாமளாக விசேஷமாக இந்த அனுபவத்தை டிசைன் பண்ண தேவையில்லை. இப்போ ஒரு ஒரு வருத்தம் வருதுன்னா வருத்தம் இல்லாமல் இருக்கணும், மகிழ்ச்சி வந்தால் மரம் அந்த மகிழ்ச்சி நீடிச்சுக்கிட்டே இருக்கணும், கோபம் வந்தால் கோபம் நம்மளை விட்டு போயிடணும், பயம் வரக்கூடாது, இப்படி இந்த மாதிரி நம்ம கட்டுப்பாடு படுத்தி ஒரு நிலையை மெயின்டைன் பண்ணுறது தான் பிரச்சனை. அதனால் எந்த இதுவுமே சரியானதில்லை. அதனால் எந்த அனுபவங்களுமே நம்ம பிடிச்சி வைக்க தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு சர்வசாதாரணமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் போதும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம்னு சொன்னால் அங்கே ஆன்மீகத்தில் வேலையே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்மீகத்தில் அந்த காலத்தில் வந்து பக்தி மட்டும்தான் இருந்தது. இந்த ஞானத்தை இப்போ ஞானம் வந்து ரிமோட்டாக எங்கேயோ ஒரு இதான் வச்சுருப்பாங்க, பக்தி தான் காமனாக இருக்கும். இப்போவும் அப்படி தான் இருக்குது, பக்தி தான் நிறையா இருக்குது. ஆனால் பக்திங்கிற பேரில் என்னென்னு சொன்னால் நிறைய டிரான்சாக்ஷன் இருக்குது. நான் உனக்கு இதை தென்னு பண்ணுவேன், எனக்கு நீ இதை பதிலுக்கு இதை கொடுன்னு சொல்லி கடவுளுக்கு நமக்கு ஏதோ ஒரு ஒப்பந்தம் தான் நடந்துகிட்ருக்கு. நான் அந்த பக்தியிலையுமே என்னென்னு சொன்னால் சரணாகதிங்கிறது தான் அதில் ஹையஸ்ட் ஸ்டேட். எல்லாத்தையும் இறைவன்ட்டு ஒப்படைச்சிடுறது. அந்த சரணாகதிங்கும் பொழுது நமக்குன்னு சொல்லி எங்கள் வேலையே கிடையாது. நாம் எதையோ ஒன்று அடையணும்னா தான் நமக்கு வேலை. எல்லாத்தையும் அங்கே ஒப்படைக்கிறாங்க, நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. எல்லாமே அதே பார்த்துக்கிடுவோம், அவரே பார்த்துக்கிடுவாருங்கிறபோது ஒரு சரணாகதி தான். அந்த சரணாகதியும் அந்த ஞானம் லிபரேஷனும் வேறு கிடையாது. இதை நம்ம அறிவியல் பூர்வமாக நம்ம அந்த சரணாகதிக்கு வரோம், அவ்வளோதான். அந்த நிலையில் வந்து ஒரு இயற்கையான இயக்கம் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த இயற்கை வந்து தன்னைத்தானே சமன்படுத்திக்கிடுது. நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஏதாவது ஒரு பணிகள் ஒரு கடமை இருந்ததுன்னு சொன்னால் அந்த கடமைக்கு நம்ம எதையாவது ஒரு நம்முடைய ஏற்படமான அனுபவங்களை பயன்படுத்தி அந்த கடமையை செய்யலாம். வருத்தத்தை பயன்படுத்தி கடமை செய்யலாம், மகிழ்ச்சியை பயன்படுத்தி கடமை செய்யலாம், மன அமைதியை பயன்படுத்தி கடமை செய்யலாம். எது எது வருதோ அதை பயன்படுத்தி நீ அந்த கடமையில் ஈடுபடலாம். நம்ம செய்ய வேண்டிய செயல்களை நம்ம செய்யலாம்.
நம்மளை வந்து அந்த செய்கிற நான்னிட்டு சொல்லி ஒரு பகுதி, நம்முடைய மன அனுபவங்கள்னிட்டு ஒரு பகுதி, இந்த பகுதியில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை. அதை இயற்கையாக விட்டுட்டாலே போதும். இப்போ ஆன்மீகங்கிற பேரில் நம்மளை நல்லா வடிவமைக்கிறது, நிரந்தரமாக ஒரு ஆனந்தத்தோடு இருக்கணும், பரவசத்தோடு இருக்கணும்னு சொன்னால் அந்த பிரச்சனை ஆகும். அதனால் நம்ம அந்த அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவுக்கு எடுக்கிறது தான் வந்து, ஏன்னா அந்த முடிவு எடுக்காத வரைக்கும், அந்த முடிவுக்கு வராத வரைக்கும் இந்த லிபரேஷன் வந்து அன்இம்பார்ட்டண்ட்டாக போயிடும். லிபரேஷன் என்னன்னே தெரியாமலே போயிடும். அப்போ அதை அது நீங்கள் அது போக்கில் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நம்மளோட மனோ இயக்கம் முழுசுமே லிபரேஷனுங்கிற ஒரு தன்மைக்கு வந்துடும், ஒரு ஆறு ஓடுற மாதிரி ஆயிரும். அது